வெல்கம் சில்ட்ரன். இன்றைக்கு நாம் ப்ரொனவுன் பிரதிபெயர் சொல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நவுன்னா என்னன்னு தெரியும். அந்த நவுன் வர வேண்டிய இடத்துல அதற்கு பதிலாக வேறொரு சொல்லையும் நாம் பயன்படுத்தலாம். அதுதான் ப்ரொனவுன். கமான் சில்ட்ரன், நாம் ஏற்கனவே படித்த நவுன் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். பர்சன், பிளேஸ் அண்ட் திங், மனிதன், இடம் மற்றும் பொருள், இவற்றை அவற்றிற்கு உரிய பெயர்களை கொண்டு குறிப்பிட்டால் அது நவுன். நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். இப்போ நாம் ஒரு சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். அதில் வர நவுன்ஸை எல்லாம் சொல்லி பழகலாம். Boy, girl and teacher. அடுத்து hospital, farm, bank and school. அடுத்து book, marbles and top. இங்கு deer, bear, fox and குரில். இந்த பிக்சரில் பீகாக், ஹென், க்ரௌ அண்ட் ஆஸ்ட்ரிச். ஓகே சில்ட்ரன், இப்போ நாம் ப்ரொனவுன் பற்றி படிக்கலாம். இங்கே பாய் அண்ட் போஸ்ட்மேனோட பிக்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் குறிப்பிடுவதற்கு ஹீ என்ற வார்த்தையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த ஹீ என்ற வேர்டு தான் ப்ரொனவுன். ஒரு நபரை மட்டும் குறிப்பிடுவதற்கு தான் ஹீ என்ற வேர்டை பயன்படுத்தணும். இங்கு கேர்ள் அண்ட் நர்ஸோட பிக்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் குறிப்பிடுவதற்கு ஷீ என்ற ப்ரொனவுனை பயன்படுத்தலாம். ஒரு நபரை மட்டும் குறிப்பிடுவதற்கு தான் ஷீ என்ற ப்ரொனவுனை பயன்படுத்தணும். இங்கு பீச் அண்ட் பால் பிக்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இடம் மற்றும் பொருள் சிங்குலர் நவுனில் வந்தால் இட் என்ற ப்ரொனவுனை நாம் பயன்படுத்தணும். ஸோ மூணு ப்ரொனவுன் பற்றி நாம் இப்போ படிச்சிருக்கோம். He, she, it. ஹீங்கிற ப்ரொனவுன் ஆண்களில் ஒருவரை மட்டும் குறிப்பிட பயன்படுத்துவோம். ஷீங்கிற ப்ரொனவுன் பெண்களில் ஒருவரை மட்டும் குறிப்பிட பயன்படுத்துவோம். இட்டுங்கிற ப்ரொனவுன் இடம் மற்றும் பொருள், அவை ஒன்று மட்டும் இருந்தால் தான் இட்டுங்கிற ப்ரொனவுனை பயன்படுத்தணும். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சிங்குலர் நவுனில் இருந்தா ஹீ ஷீ இட் இந்த ப்ரொனவுன்ஸ் நாம் பயன்படுத்துவோம். கமான் சில்ட்ரன், அடுத்தடுத்து வர்ற பிக்சர்ஸை பார்த்து என்ன ப்ரொனவுன் வரும்னு நாம் சொல்லலாம். ஹீ, ஷீ. டிராஃபிக் போலீஸ்க்கு ஹீ, டான்சருக்கு ஷீ. அடுத்து லைப்ரரி, பிளேஸ், இட். ஸ்பூன், உயிரற்ற பொருள், இட். அவுல், பேர்டு, சிங்குலர், இட். இப்போ சென்டென்ஸில் சொல்லி பார்க்கலாம். குழாய்களை சரி செய்பவர் பிளம்பர். ஹீ இஸ் அ பிளம்பர். இங்கு கேர்ளோட பிக்சர் இருக்கு. கேர்ளுக்கு ஷீங்கிற ப்ரொனவுன் பயன்படுத்தணும். ஷீ இஸ் மை சிஸ்டர். இந்த பிக்சரை உற்று நோக்கி கவனியுங்க. இந்த பிளேஸ் பார்க், இந்த திங் ஸ்விங் ஊஞ்சல். இப்போ நாம் இந்த பிளேஸை குறிப்பிடுறோன்னா இட் இஸ் அ பார்க் அப்படின்னு சொல்லணும். இந்த திங் பற்றி பேசுகிறோன்னா இட் இஸ் அ ஸ்விங் அப்படின்னு குறிப்பிடணும்.